வணக்கம் அன்பு நேயர்களே, விக்ன விநாயகாய நமக. ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி, ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி. நேயர்களே, இன்று தென்னகத்திலே கிருஷ்ண பகவான் என்று அன்புடன் நாம் எல்லோரும் ஆராதித்து வரும் அந்த கிருஷ்ண பகவானின் மறு மாநிலத்திலே, அதாவது வட மாநிலத்திலே பாண்டுரங்கன் என்று பெயர் கொண்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் தெய்வத்தை பற்றி இன்று நாம் காணப்போகிறோம். ஜெகன்மித்திரர் என்ற பாண்டுரங்க பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த ஊர் பாண்டுரங்கத்தின் அருகில் உள்ள பாரலி என்ற ஒரு சிற்றூர். அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார். நல்ல ஒழுக்க சீலர், தெய்வ பக்தி உள்ளவர், மற்றவருடைய துன்பங்களை தன் துயர் என்று துடைப்பவர், சாதுக்களை ஆதரிப்பவர். இவரை அந்த ஊரிலே வாழக்கூடிய சில விஷமிகள் வேண்டுமென்றே வம்பிழுப்பது, கிண்டலும் கேலியுமாக பேசுவது. எங்கே இருக்கிறான் தெய்வம் என்று காட்டு என்று கேட்பார்கள். உனக்கு தெய்வமே படி அளக்கும் அல்லவா, நீ ஏன் உஞ்சவிருத்தி எடுத்து சாப்பிட்டு கொண்டு வருகிறாய் என்று கிண்டலுமாக பேசுவார். பக்தி என்றால் எப்படி இருக்கும் என்று காட்டு என்று கேட்பார்கள். இப்படி பலவிதமாக கேலி கூத்தாக பேசுவார்கள். ஆனாலும் ஜெகன்மித்திரர் பொறுமையாக, பக்தி என்பது இதயத்துண்ணில் இருந்து வெளிப்படுவது, பாறைகளிலே கிடைக்காது, கிணறை தோண்டுவது போல் தோண்டினாலே பக்தி என்னும் ஊற்று பெருக்கெடுத்து வரும் என்று பதில் சொல்லிவிட்டு சென்று விடுவார். இவர் உஞ்சவிருத்தி எடுத்து வாழ்வை நடத்தி வந்தாலும் சாதுக்களை தவறாமல் ஆதரித்து வந்தார், நல்வழியிலே நடந்து வந்தார். இவருடைய செயல் அந்த விஷமிகளுக்கு வெறுப்பை மேலும் பன்மடங்காக்கியது. அப்பொழுது ஜெகன்மித்திரர் ஒரு நாள் இரவு தூங்க அவர் வீட்டிற்கு சென்று தூங்கச் சென்றார். சிறிது நேரமானதுமே நடுஜாமமானது. அப்பொழுது அந்த போக்கிரிகள் இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவர் குடிசைக்கு தீ வைத்து விட்டார்கள். தீ மலமளவென்று பரவி மூங்கில்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பித்தன. அப்பொழுது அந்த போக்கிரிகள், நீ பகவான் பகவான் என்று எப்பொழுதும் பாண்டுரங்கனையே சொல்கிறாயே, அந்த பாண்டுரங்கன் இப்பொழுது வந்து உன்னை காப்பாற்றுவானா என்று பார்ப்போம். அந்த பாண்டுரங்கனின் அம்சம்தானே அந்த அக்னி பகவானும், இல்லாது அவன் காப்பாற்றுவானா, இல்லை உனக்கு பக்கவாத்தியமாக பேசிக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்களா என்று பார்ப்போம் என்று கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். மூங்கில்கள் வெடிக்கும் சப்தம், தீ அனலின் வேகம், இவைகள் இவர்கள் இந்த விஷமிகள் போடும் சப்தம், இவைகள் எல்லாம் கேட்டு ஊரார்கள் எழுந்து விழித்து ஓடி வந்தனர். அதற்குள்ளே இந்த போக்கிரிகள் எல்லாம் ஓடிவிட்டனர். அப்பொழுது ஊர் மக்கள் எல்லாம், இப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு இந்த ஒரு நிலையா, பாண்டுரங்கா அவனை காப்பாற்று அவரை காப்பாற்று என்று எல்லோரும் முறையிட்டு கொண்டிருந்தனர். ஊரார்கள் எல்லாம் சேர்ந்து நீர் இறைத்து கொண்டு வந்து அந்த தீயின் மேலே ஊற்றினார்கள். அப்பொழுது இந்த தீயின் அனலினாலே ஜெகன்மித்திரர் எழுந்து கொண்டார். அவரோட மனைவி அவர் மக்களும் எழுந்து கொண்டனர். ஜெகன்மித்திரர் பார்த்தார், ஒரே அனலின் தாக்கம் தாங்க முடியவில்லை. அவர் தன் மனைவியும் மக்களையும் அழைத்து கொண்டு பூஜை அறைக்குள்ளே சென்று அவர்களை அமர வைத்து, பாண்டுரங்கா, அன்று காண்டவ வனத்திலே ரவுஞ்ச பறவைகள் தீயிலே அகப்பட்டிருந்த நேரத்திலே அந்த பட்சிகளின் குரல் கேட்டு ஓடி வந்து காப்பாற்றினாய். அடியேன் ஒரு சிறிய பக்தன், உன்னை பல நாட்களும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், என் வாழ்நாள் முழுவதும் பாட வேண்டும் உன் புகழை என்று மனதார் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி நாங்கள் பாட வேண்டும் என்று நீ நினைத்தால் எங்களை காப்பாற்று. அந்த பட்சிகளை காப்பாற்றிய நீ எங்களை காப்பாற்றாமல் இருக்கப் போவதில்லை, கண்டிப்பாக காப்பாற்றுவாய் என்று அவரும் அவர் மனைவி அவர் மக்களும் எல்லோரும் சேர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். பாண்டுரங்கனின் தியானத்திலே ஆழ்ந்து விட்டார்கள். அந்த நேரம் மக்கள் எல்லாம் நீரை ஊற்றி அணைக்க செய்ய தீயும் அணைந்து விட்டது. ஊர் மக்கள் எல்லாம் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கையிலே ஜெகன்மித்திரர் எந்த ஒரு தீக்காயங்களும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தியானத்திலே அமர்ந்திருப்பதை கண்டு ஊர் மக்கள் எல்லாம் அவரை போய் எழுப்ப
அவருக்கு அப்போதான் அந்த நிஷ்டை கலைகிறது. எழுந்து பார்த்தார், பகவான் எங்களை காப்பாற்றி விட்டார், பகவானின் அற்புதமே அற்புதம் என்று ஆனந்தித்தார். இந்த விஷயம் காட்டுத்தீ போல் அந்த நாட்டு அரசனின் காதிலே சென்று விழுந்தது. அரசனோ ஜெகன்மித்திரரை அரண்மனைக்கு வர சொல்லி அரண்மனையிலே விருந்து உம்பல் ஒன்று செய்து அவரிடம் மனதார சில வார்த்தைகள் பாண்டுரங்கனை பற்றி பேசிக்கொண்டு அப்படி இருந்து ஊர் மக்கள் நடுவிலே வைத்து அவர் வாழ்கின்ற அந்த சிற்றூரையே அவருக்கு எழுதி வைக்க முயன்றார். அப்பொழுது ஜெகன்மித்திரர், ஐயா, பணம் ஒரு பாஷாணம், அது மெதுவாக மனதிலே ஊன்றி வேரூன்றி ஒரு ஆலமரம் போல மரமாக உருவெடுத்துவிடும், ஆலமரமாக உருவெடுத்துவிடும், அதனால் அந்த நிலம் இவையெல்லாம் வேண்டாம், ஏனென்றால் இந்த வருடம் நான் விதைத்தேன் 50 மூட்டைகள் வந்தது, அடுத்த வருடம் விதைப்பேன் 40 மூட்டை வரும், அப்பொழுது எனக்கு சந்தேகம் எழும், போன வருடம் 50 மூட்டை வந்ததே, இந்த வருடம் 40 வந்ததே, வேலை ஆட்கள் ஏதோ திருடி விட்டார்களா என்று சந்தேகம் எழும். அது மட்டும் இல்லாமல் விளைத்த நெல் மூட்டைகள் எல்லாம் பத்திரமாக பாதுகாக்க ஒரு கிடங்கு வைக்க வேண்டும், அந்த கிடங்கிலை பாதுகாக்க காவலாளிகளை வைக்க வேண்டும், அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்களா திருடுகிறார்களா என்று சந்தேகம் ஏற்படும். இப்படி சந்தேகங்களையும் எழுப்பும் பக்திக்கு இடையூறாகும். இதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல அரசன் உடனே, ஜெகன்மித்திரரே, இவ்வுலகில் ஜீவிக்க பணம் வேண்டும், அந்த பாண்டுரங்கனை ஆராதிக்கவும் பூஜைகள் செய்யவும் பணம் வேண்டும் அல்லவா, சாதுக்களை ஆதரிக்கவும் பணம் வேண்டும், அதனால் தயவு கூர்ந்து கோபித்துக் கொள்ள வேண்டாம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூற, மக்களும் ஒரு விதமாக அவரிடம் பேசி சமாதானம் செய்ய ஜெகன்மித்திரரும் ஓரளவு ஒப்புக்கொண்டார், சரி என்று ஒப்புக்கொண்டார். அதிலே வரக்கூடிய வருமானங்களை கொண்டு பாண்டுரங்கனின் பூஜை புனஸ்காரங்கள், ஏழை மக்களுக்கு உதவிகள் மற்றும் சாதுக்களுக்கு உணவளித்தலும் செம்மையாக செய்து வந்து கொண்டிருந்தார். காலம் ஒரு மாதிரியாகவே இருப்பதல்லவே, ஏற்றத்தாழ்வுகள் வரும். அப்படி வேறொரு அரசன் இந்த நாட்டின் மீது படையெடுத்தான், படையெடுத்து வெற்றி கொண்டான். அப்பொழுது அவனுடைய எல்லைகளை வரையறுக்கும் பொருட்டு அமைச்சர்களோடும் மற்ற அரச பிரதானிகளோடும் கிளம்பி வருகிறார். அப்பொழுது பாரளி கிராமத்தை அடையும் பொழுது இது யாருக்குடையது என்று கேட்க, அப்பொழுது முன்னிருந்த அரசன் ஜெகன்மித்திரருக்கு எழுதி கொடுத்ததாக, ஏன் எழுதி கொடுத்தான் என்று கேட்க, ஏற்கனவே நடந்த கதைகளை எல்லாம் அவர்கள் சொல்ல, ஜெகன்மித்திரர் ஒரு பஜனை பாடும் ஒரு சோம்பேறி, அவனைப் போல உள்ள சோம்பேறிகளுக்கு அன்னதானம் செய்தலும் இப்படி சோம்பேறித்தனமான வேலைகள் செய்வதுமாக இருக்கிறார், அவருக்காக இந்த ஜெகன்மித்திரருக்காக அரசன் எழுதி கொடுத்த இடம்தான் இது அப்படி என்று சொல்ல, அவனுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. எவனுக்கும் இப்படியெல்லாம் ஒரு வீணாக ஒரு இடத்தை கொடுக்கக்கூடாது என்று மனதிலே கங்கணம் கட்டி கொண்டான். உடனே ஜெகன்மித்திரரை அரண்மனைக்கு வர சொன்னான். ஜெகன்மித்திரரே, இன்று மாலை பொழுது எனக்கு ஒரு புலி வேண்டும், இன்று மாலை பொழுதுக்குள் எனக்கு ஒரு புலி வேண்டும், ஏனென்றால் எங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு புலி தேவைப்படுகிறது, ஆனால் புலி வேண்டும், அதை நீங்கள் தான் கொண்டு வர முடியும் என்பது தெரிகிறது, ஏனென்றால் தீ கூட உங்களை ஒன்றும் செய்யவில்லையாம் கேள்விப்பட்டேன், அப்படி இருக்க புலி உங்களை என்ன செய்ய போகிறது, புலியை கூட்டி கொண்டு வர நீங்கள் தான் சரியான ஆள் என்று நான் அறிவேன், அதனால் நீங்களே அழைத்து வாருங்கள், அப்படி நீங்கள் அழைத்து வராவிட்டால் நீங்கள் ஒரு போலிச்சாமியார் என்று எண்ணி உங்களிடம் இருக்கும் அனைத்து கிராமங்களையும் கைப்பற்றிக் கொள்வேன், உங்களுக்கு தக்க தண்டனையும் அளிப்பேன் என்று சொல்ல, ஜெகன்மித்திரரும் ஒரு மாதிரி யோசித்தார். நல்ல அரசன் இருந்தபொழுது அந்த நாட்டு மக்கள் செம்மையாக வாழ்ந்தனர், நல்ல பயிர்களை செய்து இன்பமாகவும் நாடு செழிக்கவும் பாண்டுரங்கனின் பூஜைகள் நடக்கவும் சாதுக்களை ஆதரிப்பதுக்குமாக இந்த நாடு பயன்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையிலே இப்படி ஒரு அரசன் இருக்க நாம் என்ன செய்ய முடியும், சரி முயன்றுதான் பார்ப்போமே, எல்லாம் அவன் மனதில் இந்த எண்ணத்தை தோற்றுவித்தவனும் பாண்டுரங்கனே, இதற்கு முடிவு சொல்ல போகிறவனும் பாண்டுரங்கனே, அப்படி இருக்க நாம் ஏன் தயங்குவானே, முயற்சி செய்யாமல் இருந்தால் மனம் ஒத்துக்கொள்ளாது, அதனால் முயற்சி செய்து விட்டு பார்ப்போமே என்று கானகம் சென்றார். கானகம் சென்றவர் பாண்டுரங்கனின் மீது
ஆழ்ந்த தியானத்தில் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் எவ்வளவு நேரம் தியானம் செய்தாரோ என்று அறிய முடியாது. மாலை பொழுது ஆனது. அப்பொழுது ஒரு புலி உருமும் சப்தம் கேட்டது. புலி உருமலை கேட்டு ஜெகன்மித்திரர் கண் விழித்து பார்த்தார். புலி, அன்பனே, நடந்தவைகளை எல்லாம் நான் அறிவேன், என்னுடன் வா என்று சொல்ல ஜெகன்மித்திரர் வந்தது பாண்டுரங்கனே என்று புரிந்து கொண்டு புலியின் காலில் சாஸ்தானமாக விழுந்து வணங்கினார். தன் கழுத்தில் வைத்திருந்த துண்டை எடுத்து அந்த புலியின் கழுத்திலே சுற்றி கொண்டு ஜெகன்மித்திரர் முன்னடக்க பின்தொடர்ந்தது அந்த புலி. குடியானவர்கள் எல்லோரும் விவசாய வேலைகளை முடித்து கொண்டு ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கலப்பைகளை கையில் ஏந்தி கொண்டு அவரவர் இல்லம் திரும்பி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஜெகன்மித்திரர் புலியோடு வருவதைக் கண்டு நடுங்கி எல்லோரும் ஓடிச் சென்று அவரவர் இல்லங்களிலே கதவுகளை தாளிட்டு கொண்டனர். அதில் சிலர் இந்த அரசனுக்கு அறிவே கிடையாது என்று புலம்பிக் கொண்டு ஓடினர். ஜெகன்மித்திரர் புலியோடு வரும் செய்தி காட்டுத்தீ போல் அரண்மனைக்கு பரவியது. உடனே அரசன் அரண்மனையின் கதவுகளை எல்லாம் சாற்றும்படி உத்தரவிட்டான். அவனும் அவர் மனைவியும் அவர் மக்களும் அந்த புறத்திலே சென்று தாளிட்டுக் கொண்டனர். ஜெகன்மித்திரர் புலியுடன் அரண்மனைக்கு வந்தார். அரண்மனையிலே அந்த புறத்தின் கதவு சாத்தப்பட்டிருந்தது. திரும்பி புலியை பார்த்தார். பாண்டுரங்கா என்றார். புலியின் கண்கள் பளபளவென மின்னியது. ஒரே பாய்ச்சல்தான். அரண்மனையில் அந்த புற கதவுகள் படார் என்று தொடர்ந்து கொண்டன. அப்பொழுது அறையினுள் இருந்த அரசனும் அவர் மனைவியும் பேசிக்கொண்டனர். அரசர்கள் வேண்டுமானால் மாறலாம், பக்தர்கள் மாறுவதில்லை எப்பொழுதும் என்று அரசி சொல்ல, உண்மையான பக்தனை நீங்கள் சோதித்தீர்கள், அதன் விளைவை இன்று அனுபவிக்கிறோம் என்று சொன்னாள். அப்பொழுது அரசன், இதற்கு வேறு எதுவும் வழி இல்லையா இதற்கு எதுவும் வழி இல்லையா என்று கேட்க, ஒரே உபாயம் அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்பதுதான். கடவுள் மன்னிக்கும் தன்மை கொண்டவர். அவர் பக்தர்களும் அப்படியேதான். அதனால் அவரிடம் மன்னிப்பு கேட்போம் என்று சொல்ல, கதவை திறந்து கொண்டு அரசனும் அவர் மனைவியும் அவர் குழந்தையும் அவர் ஜெகன்மித்திரர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க, அடுத்த வினாடியே அந்த புலி மறைந்தது. மறைந்து சங்கு சக்கரதாரியாக பாண்டுரங்கனாக காட்சியளித்தார் பாண்டுரங்கன். ஒரு உண்மையான பக்தனின் பக்தியால், ஜெகன்மித்திரனின் பக்தியினால் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், பொதுமக்கள், அரசன், ஒருவர் பக்தி செய்தன் பொருட்டே இவ்வளவு பலன் கிடைத்தது. அந்த அரசனுக்கும் காட்சி கொடுத்தார் பாண்டுரங்கன். பொதுமக்களும் அவர் தரிசனத்தை கண்டார், வேலையாட்களும் அவர் தரிசனத்தை கண்டார். இப்படி ஜெகன்மித்திரர் பண்ணிய பூஜா பலன்கள் பக்தியினாலே பாண்டுரங்க தரிசனம் அவர்களுக்கு கிட்டியது. இவர் உண்மையான பக்தர் என்று அறிந்து கொண்ட அரசன் முன்பை போலவே அந்த சிற்றூரை அவர் ஜெகன்மித்திரர் பேரிலேயே சாசனம் செய்து கொடுத்து விட்டார். எப்பொழுதும் போல் ஜெகன்மித்திரரும் மிகவும் சந்தோஷமாக அதில் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு பாண்டுரங்க பூஜைகளையும் சாதுக்களை ஆதரிப்பதிலும் நாட்டு மக்களுக்கு செலவழிப்பதிலும் இப்படி இருந்து பக்தி செய்து வந்து தன்னுடைய கடைசி காலத்திலே பாண்டுரங்கனின் பாதாரவிந்தத்திலே சென்றடைந்தார். நன்றி, வணக்கம்.